சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதம் பிறக்க போகுது. மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தலை ஸ்நானம் பண்ணிவிட்டு வாசல் தெளித்து பெருசாக கோலம் போட்டுட்டு அதில் பசுஞ்சாணம் பிடிச்சி வச்சுட்டு பரங்கி பூ வைக்கிறது, அதாவது பூசணி பூ வைக்கிறது. நமக்கு பூசணி பூ கிடைக்க மாட்டேங்கிற சமயத்தில் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செம்பருத்தி பூ, சாமந்தி பூ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மார்கழி மாதத்தில் இதையும் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். அதாவது யார் வீட்டிலலாம் தீராத துன்பங்கள் இருக்கும், நோய் நொடி, கடன், அந்த குழந்தைகளுக்கு திருமணம் கைகூடலை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குமே, உங்கள் வீட்டில் ஒரு வேளை இந்த மாதிரியான சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். என்ன செய்யலாம், அதாவது இந்த மார்கழி மாதத்தில் வாசலில் பசுஞ்சாணத்தில் இந்த பூசணி பூ வைக்கிறது, செம்பருத்தி பூ வைக்கிறது, சாமந்தி பூ வைக்கிறது, இதை மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த ஊமத்தம் பூ இதையும் வைங்க. இந்த ஊமத்தம் பூ வைக்கும்போது அந்த வீட்டுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தருவாரோ, கூடுதல் அக்கறை எடுத்து அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கிறதுக்கு அருள் புரிவாரோ. ஏன்னா மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இல்லையா. இந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் வியாசர் சொல்லியிருக்கார். இந்த மாதங்களில் அதாவது மார்கழியில் வாசலில் ஊமத்தம் பூவை பசுஞ்சாணத்தில் வச்சோம் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரினுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும், அதன் மூலம் துன்பங்கள் அகலும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த சிரமங்கள் அதிகம் இருக்கிற வீடு தான் வைக்கணுமா அப்படின்னு கிடையாது. நமக்கு கூட ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட வேண்டிட்டு அந்த ஊமத்தம் பூவை வைக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் அப்படின்றது நிறைவேறும். சரிங்களா, இந்த தகவல் புதுமையான தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.